ഇതെല്ലാം നമ്മുടെ ബീജം ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் நிஷாஸ் வேர்ல்ட். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு புது வீடியோக்குள்ளே போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எக் பிரியாணி எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மராட்டி மொக்கு, பட்டை, அப்புறம் மைட்டு, கிராம்பு, அதுக்கப்புறம் ஸ்டார் பூ வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நீட் நீட்டமாக அறுத்து வச்சுருக்கேன். இதுவும் வந்துட்டு தாளிக்க. அதுக்கப்புறம் தக்காளியும் இங்கே அறுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக இதெல்லாம் தாளிக்க எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் குக்கரில். நீங்கள் குக்கரில் செய்கிறதுனாலும் செய்யலாம், இல்லை பாத்திரத்தில் செய்கிறதுனாலும் செய்யலாம். நான் எண்ணெய் ஊற்றி வச்சிட்டேன். எண்ணெய் காஞ்சோடனே பிரியாணி பொருள்லாம் எடுத்து போட்டலாம். வெங்காயம் போட்டுடலாம். இப்போ இது நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வணக்கிடலாம். பார்த்தீங்கன்னா முட்டை வந்துட்டு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இதை உரித்து எடுத்துடலாம் தோலெல்லாம். பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில். என்னென்ன போட்டேன்னு சொல்லிடுறேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், சோம்பு, போடுற அன்னாசி முக்கு, ஸ்டார் பூ, இதெல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வணங்கணே போட்டுடலாம் எல்லாத்தையும் எடுத்து. நல்லா நம்ம கிளறிடலாம் ஃபஸ்ட்டு. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணங்கட்டும். இப்போ நம்ம தக்காளி போட்டுடலாம். வணங்கிறதுக்குள்ளார வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி முட்டையை வறுத்தெடுத்துடலாம். வடைச்சட்டி வச்சு கொஞ்சோண்டு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்தது மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. மிளகாய்த்தூள் தேவையான அளவுக்கு, அடுத்து உப்பு தேவையான அளவுக்கு, கறி மசால்தூள் கொஞ்சமாக. இது கிளறிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். முட்டையை நல்லா இப்போ கீறிடலாம். அப்போ தான் வந்துட்டு எல்லா மசாலாவும் உள்ளே இறங்கும். ஃபுல்லாக உடைக்கக்கூடாது, கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் கீறிக்கலாம் 4 பக்கமும். இது நல்லா கிளறிடலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாமே எல்லா முட்டையிலையும் வந்துட்டு மசாலா ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. அடுத்தது பார்த்திங்கன்னா கிளறும் போது ரொம்ப பொறுமையாக கிளறணும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளறக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாக தான் கிளறணும். பார்த்திங்கன்னா இது நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு கலர் பவுடர் கொஞ்சமாக மட்டும் போட்டுக்கலாம். கலர் எனக்கு கம்மியாக வேணும், அதனால கொஞ்சம் மட்டும் போட்டுக்கிறேன். அடுத்தது மிளகாய்த்தூள் கொஞ்சமாக, கறி மசால்தூள் கொஞ்சமாக. அடுத்தது நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு, கல் உப்பு. இப்போ நல்லா அரிசி ஊறியிருக்கும், இப்போ அரிசி போட்டுடலாம். பாஸ்மதி அரிசி வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை வந்துட்டு பிரியாணி அரிசி கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அது போட்டுக்கோங்க. அப்படின்னா சாப்பாட்டு அரிசி கூட போட்டுக்கோங்க. தண்ணி வந்துட்டு நம்ம சுடுதண்ணி ஊற்றிக்கலாம், அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக சாப்பாடு ஆகும். அதுக்காக சுடுதண்ணி வந்துட்டு ஒரு பக்கம் வச்சுருங்க. முட்டையை எடுத்தவொடனே காஞ்ச உடனே இதில் எடுத்து போய் ஊற்றிடலாம். நம்ம பாருங்கள், நான் ஒரே கிளறு மட்டும் கிளறிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் தண்ணி ஊற்றிடுறேன். அரிசி போட்டுட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா உதிரி உதிரியாக வரும், அதனால் நான் அரிசி போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் 2 டேபிள்ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. மாட்டுப்பால் தயிராக ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும்.
அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு புதினா வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். கொத்தப்பள்ளியும் அதேமாரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், போட்டுடலாம். கிளர் கிளறிடலாம். பார்த்திங்கன்னா பாதி அரிசி வெந்துருச்சு, அதே போல் பாதி தண்ணி இழுத்துருச்சு, ட்ரை ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த முட்டையை வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒன்று ஒன்றா எடுத்து இதில் போட்டுடலாம். பொறுமையாக போடணும், போடும் போது அப்புறம் உடஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக வேஸ்ட்டு. அதே போல் அரிசி கலரும் போது ஒரே மாதிரி கலரணும், ஒரே பக்கமாக. பாருங்கள் எல்லாமே நான் போட்டுட்டேன், ஒரே ஒரு சவுண்ட் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விசில் வந்துருச்சு, ஒரு விசில். நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் எப்பவும் போல். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தரலாம், மறந்து பார்க்கலாம். அதான் இப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. இப்போது வந்துட்டு பொறுமையாக கிளறிடலாம். இதை நம்ம பொறுமையாக கிளறணும். ரொம்ப கிளற வேறு எனக்கு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பொறுமையாக கிளறணும். சரி, நான் கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு கிளறி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேஸ்ட்டான எக் பிரியாணி ரெடி. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், கிளறும் போது பார்த்திங்கன்னா எக்கு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமேட்டு கிளறிட்டு அதுக்கப்புறம் எக் எடுத்து வச்சுக்கோங்க. கிளறும் போது எக்கோடு கிளறினிங்கன்னா அப்புறம் முட்டையெல்லாம் உடஞ்சிரும், அதுக்காக சொல்கிறேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, டேஸ்ட்டாக இருக்கும் எக் பிரியாணி. கூட வந்துட்டு நான் ரைத்தா வச்சுருக்கேன், உங்களுக்கு வேணால் வச்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ரொம்ப நாள் கழித்து, அதாவது ரொம்ப வாரம் கழிச்சின்னு கூட சொல்லலாம், ரொம்ப வாரம் கழித்து வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன். எனக்கு அப்படியே செம்ம ஜாலியாக இருக்குது, எக்ஸைட்டிங்காக இருக்குது. என்னடா கமெண்ட் வரும், ரிப்ளை எப்படா, ரொம்ப நாள் ஆச்சு நான் கமெண்ட்லாம் ரிப்ளை பண்ணி, ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என் சேனலை வந்துட்டு. நீங்களாம் யார் யார் மிஸ் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏன் வீடியோ போடல, ஏன் எதுவுமே அப்லோட் பண்ணல, யாருக்காவது ஏதாவது தெரியுமா, அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோவில் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய். இருமா எடுத்து முக்கி போடுறேன், அன்னாசி முக்கு, ஸ்டார் பூ, இது உங்கள் வீட்டில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து போட்டு இதில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்துட்டு இப்போ வெங்காயம் எல்லாம் வணங்குற. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தரலாம். ஃபஸ்ட்டு இந்த இதை எடுத்து பார்க்கணும், இல்லைன்னா கேஸ் இருந்ததுன்னா அப்படியே நம்ம மூஞ்சிலேயே அடிச்சிடும், அப்புறம் மூஞ்சி சதறி எல்லாம் வீணாக போயிடும். ஐயோ திறக்க வர முடியல, இருங்க இப்போ திறந்து பார்க்கலாம். அதான் இப்படி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா. இப்போது வந்துட்டு பொறுமையாக கிளறிடலாம். இதை நம்ம பொறுமையாக கிளறணும், அப்புறமேட்டு அரிசியெல்லாம் உடஞ்சிரும். ரொம்ப பொறுமையாக கிளறணும். ரொம்ப கிளற வேறு எனக்கு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பொறுமையாக கிளறணும். சரி, நான் கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு கிளறி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் தண்ணி ஊற்றிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் சாப்பாடு போட்டுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா உதிரி உதிரியாக வரும். அரிசி போட்டுட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா உதிரி உதிரியாக வரும். அதனால் நான் அரிசி போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன்.